ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிரின்ஸ் எட்வர்ட் ஐலேண்டோட ஒரு இமிக்ரேஷன் அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிரின்ஸ் எட்வர்ட் ஐலேண்டுக்கு பிஎன்பி ட்ராஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. யூஸ்வலாக வந்து இந்த பிஐ பிஎன்பிஸ் வந்து மந்த்லி ஒரு ட்ரா அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. எவ்ரி மந்த் ஒரு ட்ரா வந்து நடக்கும். ஸோ அதுக்கு வந்து ஆகஸ்ட்டுக்கான ட்ரா எப்போ நடந்தது அப்படின்னா, ஆகஸ்ட் 19 அன்றைக்கி நடந்துச்சு. ஸோ ஆகஸ்ட் 19 நடந்த ட்ராவில் வந்து எவ்வளோ கேண்டிடேட்ஸை இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 161 கேண்டிடேட்ஸை இன்வைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மொத்தமாக எல்லா ஸ்ட்ரீம்ஸும் சேர்ந்து 161 கேண்டிடேட்ஸ். இதில் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பிரஸ் என்ட்ரிஸ் கேட்டகரியும் லேபர் இம்பேக்ட் அப்படிங்கிற கேட்டகரியும் சேர்த்து வந்து 152 கேண்டிடேட்ஸ் இன்வைட் பண்ணாங்க. அப்புறம் வந்து பாக்கி இருக்கிற 9 கேண்டிடேட்ஸ் வந்து பிஸ்னஸ் இம்பேக்ட் அப்படிங்கிற கேட்டகரியிலிருந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மேஜர் 3 கேட்டகரிஸ். இதாவது இந்த பிஇஐ பிஎன்பிக்கான மேஜர் 3 கேட்டகரிஸ் வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ஆர் லேபர் இம்பேக்ட் ஆர் பிஸ்னஸ் இம்பேக்ட். ஸோ இதை பற்றி நம்ம வந்து ப்ரீஃபாக அது என்னென்னா, அதுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது ஜென்ரலாக அப்படின்றது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ஸ்ட்ரீம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். எக்ஸ்பிரஸ் என்ட்ரி, அதுக்கு பேருக்கேற்ற மாதிரியே நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்கு எலிஜிபிளாக இருக்கணும். ஸோ எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் ஒரு ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்கு எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்னாலே வந்து ஒன் ஆஃப் த 4 ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் குவாலிஃபை ஆகணும். அதாவது கெனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் லாஸோ, இல்லை ஃபெடரல் ஸ்கில்டு ஒர்க்கர், இல்லை ஃபெடரல் ஸ்கில்டு ட்ரேட், இல்லை ப்ரொவின்ஷியல் நாமினி ப்ரோக்ராம். ஸோ இந்த 4 ப்ரோக்ராமில் ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் தான் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கான ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ப்ரோக்ராம்க்கு இருக்குது. ஸோ நான் எஃப்எஸ்டபிள்யூ ப்ரோக்ராம் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பற்றி டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் நீங்கள் ப்ரொஃபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇஐயில் செட்டில் ஆகிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து பிஇஐயுடைய இஓஐ, அதாவது எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இது வச்சுருக்காங்க, போர்ட்டல் வச்சுருக்காங்க. ஸோ அந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணி உங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணும்போது எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்கு சிமிலராக வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏஜுக்கு உங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ், எஜுகேஷனுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ், லாங்குவேஜ்க்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நிறையா ஃபேக்டர்ஸ்க்கு அலோகேட் பண்ணுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்துட்டு, அதில் வந்து நீங்கள் டாப் ரேங்கிங் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, நிறைய பேர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதில் வந்து நீங்கள் டாப் ரேங்கிங் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்விடேஷன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எல்லா டாப் ரேங்கிங் கேண்டிடேட்ஸ்க்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ட்ரா மாதிரி சிஆர்எஸ் கோர்ஸ் வந்து 470 இருந்தால் எல்லா மேலே இருக்கிற எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சிஸ்டம் இல்லை. இது உங்களுக்கு டாப் ரேங்க்கும் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பிஇஐக்கு ஏதோ ஒரு பாண்ட் இருக்குது, உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களோ இல்லை ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அந்த ரிலேட்டிவ்ஸோ அந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படிங்கிறதோ, இல்லைன்னா நீங்கள் வந்து லேபர் மார்க்கெட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து கூட இருக்கலாம். ஸோ அது வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ஆஃபீஸர் தான். ஸோ ஜென்ரலாக இந்த பிஇஐ பிஎன்பியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி பிஇஐயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையர் ப்ரியாரிட்டி, அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது, நீங்கள் இஓஐ ரெஜிஸ்டர் பண்ணி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி கேட்டகரியோட ரிக்குவயர்மெண்ட்ஸ், இப்படி தான் அது இருக்கும். அண்ட் உங்களுக்கு இன்விடேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நாமினேஷனுக்கு அப்ளை பண்ணணும். நாமினேஷனும் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரியோட ப்ரொசீஜர். அடுத்தது வந்து லேபர் இம்பேக்ட் கேட்டகரியோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் ஸ்ட்ரீம், அப்புறம் வந்து கிரிட்டிக்கல் ஒர்க்கர் ஸ்ட்ரீம், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் கிராஜுவேட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. 3 கேட்டகரிக்குமே வந்து உங்களுக்கு ஜாப் ஆஃபர் இட்ஸ் அ மேண்டேட்ரி ரிக்குவயர்மெண்ட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஜாப் ஆஃபர் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஃபார்ம் வந்து கொடுக்கணும், சப்போர்ட் லெட்டர் ஆர் ஃபார்ம் இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்காங்க அப்படின்றது. அண்ட் அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும், எதுக்கு வந்து உங்களை ஹையர் பண்ணணும், என்ன எஃபர்ட் வந்து அவங்க போட்டாங்க உங்களை, அதாவது உங்களுக்கு ஈக்குவலண்ட்டான டேலண்ட்டை இன்டர்னலாக ஹையர் பண்ணுறதுக்கு என்ன எஃபர்ட் போட்டாங்க, கிடைக்காததுனால உங்களை ஹையர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இது மாதிரி கொடுக்கணும், அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் பேசிக்லி. ஸோ இதில் வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாப் ஆஃபர் வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் ஜாப் ஆஃபராக வச்சுருக்கீங்க. அதாவது நேஷ்னல் ஆக்குபேஷன் கிளாஸிஃபிகேஷன் 0A or B வந்து நீங்கள் ஜாப் ஆஃபர் வச்சுருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ரிக்குவயர்மெண்ட்ஸும் இருக்குது. அதுலேயே தான் நீங்கள் ஒர்க்கும் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
அண்ட் இன்னொன்று வந்து இந்த கிரிட்டிக்கல் ஒர்க்கர் கேட்டகரியில் வந்து கிரிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ்க்கு அவங்க லிஸ்ட் ஆஃப் ஆக்குபேஷன்ஸ் வச்சுருக்காங்க. யூஸ்வலி வந்து சிஆர்டி என்ஓசியில் வந்து சிஆர்டியில் வரவங்க கிரிட்டிக்கல் ஒர்க்கர்ஸில் வருவாங்க. பட் எல்லா ஆக்குபேஷன்ஸுமே அதில் வராது. ட்ரக் டிரைவர்ஸ் அண்ட் லேபரர்ஸ் அப்புறம் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் சர்வர்ஸ் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஆக்குபேஷன்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஜாப் ஆஃபர் இருக்கணும் அண்ட் ஃபியூ அதர் ரிக்வயர்மெண்ட்ஸ். அடுத்தது வந்து இன்டர்நேஷ்னல் கிராஜுவேட்ஸ்க்கான ஸ்ட்ரீம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பிஏஐலேயே வந்து படிச்சிருக்கணும், மினிமம் 2 இயர்ஸ் ஆகுது நீங்கள் படிச்சிருக்கணும். அண்ட் படித்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து நீங்கள் பிஜி ஒர்க் பர்மிட்டும் நீங்கள் வாங்கியிருக்கணும். கரண்ட்லி நீங்கள் ஒரு வேலிடான பிஜி ஒர்க் பர்மிட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கணும் அண்ட் ஜாப் ஆஃபரும் வச்சுருக்கணும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ். இது தவிர லாங்குவேஜ் அண்ட் அதர் ரிக்வயர்மெண்ட்ஸும் இருக்குது. அதுவும் வந்து ரொம்ப பெரிய அதிகமான ரிக்வயர்மெண்ட்ஸ் இல்லை, கம்மியானது தான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இங்கே படிச்சிருக்கீங்க, இங்கே கரண்ட்டாக ஐ மீன் பிஏஐயில் படிச்சிருக்கீங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 இயர் ப்ரோக்ராம் படிக்கலாமா, 2 இயர்ஸ் படிக்கலாமா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஸோ எப்போவுமே வந்து 2 இயர்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஆஃப் பிஜி ஒர்க் பர்மிட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. தட் இஸ் ஒன் ரீசன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பிஎன்பி ப்ரோக்ராம்ஸ்க்கு ஃபார் ஏதோ ஒரு ரீசன்னால உங்களுக்கு ஃபெடரல் ப்ரோக்ராமில் வர முடியல, பாயிண்ட்ஸ் பத்தலை அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎன்பி ப்ரோக்ராம் ஒரு ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 2 இயர்ஸ் படிக்கும்போது 1 இயர் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிபெண்டிங் ஆன் த ப்ராவின்ஸ் நீங்கள் எலிஜிபிளாக இல்லாமல் போகலாம். அதனால் நீங்கள் படிக்கிறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்கன்னா 2 இயர்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த கேட்டகரி வந்து பிஸ்னஸ் இம்பாக்ட் கேட்டகரி. இது வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கான இமிக்ரேஷன் ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு வந்து ஒரு பாயிண்ட் பேஸ்ட் இமிக்ரேஷன், இதுக்குன்னு தனியாக ஒரு கிரிட் வச்சுருக்காங்க. அதில் வந்து நீங்கள் பாயிண்ட்ஸ் கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு ஹையர் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இந்த இமிக்ரேஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்டையர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த பாயிண்ட்ஸ் தான். ஸோ இந்த ட்ராவில் நான் இப்போ சொன்ன இந்த August 19th நடந்த ட்ராவில் வந்து 72 அண்ட் அபவ் வாங்கின கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இன்விடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பிஸ்னஸ் கேண்டிடேட்ஸ்க்கு. அது தவிர மற்ற ரிக்குவயர்மெண்ட்ஸும் இருக்குது. பேசிக் ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 600,000 கெனேடியன் டாலர்ஸ் வந்து நெட்ஒர்த் வச்சுருக்கணும். அதை ப்ரூவ் பண்ணணும், எல்லாமே வந்து லீகலாக லெஜிட்டிமேட்டாக வந்தது அப்படின்றது காமிக்கணும். அண்ட் பேசிக்லி மற்ற எஜுகேஷன் அண்ட் லாங்குவேஜ் ரிக்குவயர்மெண்ட்ஸும் இருக்குது. பிஸ்னஸ் இமிக்ரேஷன் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் அண்ட் எஜுகேஷன் தான் வந்து ரொம்ப கம்மியான ரிக்குவயர்மெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ மேஜர் ரிக்குவயர்மெண்ட் இந்த நெட்ஒர்த் அண்ட் உங்களோட பாயிண்ட்ஸும் அஃப்கோர்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால உங்களுக்கு என்ன தான் எஜுகேஷன்லாம் வந்து செகண்டரி ஸ்கூல்லே இருந்தால் போதும் அப்படின்னா கூட மேபி உங்களுக்கு பத்தாமல் இருக்கலாம். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு டாப் ரேங்கிங் கேண்டிடேட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு இன்விடேஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த பிஸ்னஸ் இமிக்ரேஷனுடைய ஓவர்வியூ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் இதுதான் பிஏஐ பிஎன்பி பற்றி தான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி கேனடா இமிக்ரேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் வீடியோஸ்க்கு அபியன் பரதி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.